வெல்கம் டு கவின் அண்ட் மகி சேனல். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக சிக்கன் 65 செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 tbsp கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1 tbsp காஷ்மீரி ரெட்சில்லி சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட்சில்லி இல்லைன்னா 1 spoon சாதாரண மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது காரம் இருக்காது, அதனால 1 tbsp சேர்த்துருக்கேன். இதில் 1 lemon நான் பிழிஞ்சி அதையும் சேர்த்துருக்கேன். 1 tsp பெப்பர் சேர்த்துருக்கேன். 2 tbsp தயிர் சேர்த்துக்குங்க. 2 tbsp மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 3 tbsp அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். 2 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்குங்க. மசாலா சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ தான் உப்பு காரம்லாம் சிக்கனில் இறங்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். சிக்கன் நம்ம பொரிக்க போகிறோம். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் இது நல்லா குக் ஆகணும். இது 2 trips நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நல்லா குக் ஆனால் போதும், அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக வரும். நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் 65 கிடைக்கிறதுக்கு இதுதான் சீக்ரெட். ஃபஸ்ட்டு இதை நல்லா குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம நல்லா சூடான எண்ணெயில் நம்ம 1 time குக் பண்ணி சமைச்சோன்னா ஒன்று உள்ளே வேகாமல் வெளியில் கிறிஸ்பி ஆகிடும், இல்லைன்னா உள்ளே நல்லா கிறிஸ்பி ஆனிச்சுன்னா வெளியில் ஹார்ட் ஆகிடும். நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ 2 times இதை நம்ம குக் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்குங்க. ஒவ்வொரு இடமா திருப்பி விட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் இது வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. இதை அப்படியே நம்ம 1 plate எடுத்துக்கலாம். திரும்பவும் இதை குக் பண்ணணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். எல்லா சிக்கனும் 1 time நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த சிக்கனும் அதே மாதிரி போட்டு போட்டு நீங்கள் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா சிக்கன் வெந்திருக்கும். இது மாதிரி தான் ரெஸ்டாரண்ட்லலாம் செய்வாங்க. அதனால தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி லோ ஃப்ளேமில் குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதிலே போட்டுருங்க. இந்த டைம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக 1st time செய்யும் போது நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சிக்கனை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே குயிக்காக சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் 65 நம்ம சாப்பிட தயாராகிடுச்சு. இந்த மாதிரி 1 time உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கவின் அண்ட் மகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.